ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கோஸ்ட் வீடியோ. இது காஞ்சரிங் படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு வருது. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ராஜர், அதுக்கப்புறம் கேரோலின், அவங்களோட பசங்களான அஞ்சு பெண் குழந்தைங்க, ஆண்ட்ரியா, கிறிஸ்டின், சிந்தி, நான்சி, அப்புறம் ஏப்ரல். இவங்க அஞ்சு குழந்தைங்களும் அந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட இப்போ தான் அந்த வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டே அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த நாய் வீட்டுக்குள்ளேயே வரலை. அவங்க ஒரு டாக் வச்சுருப்பாங்க, அது வீட்டுக்குள்ளேயே வரலை. அது வீட்டுக்குள்ளே ஏன் வரலன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால் அந்த டாக் வெளியே விட்டுட்டு அது போயிட்டாங்க. ஆனால் அந்த நாய் வந்துட்டு குலைச்சிட்டே இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக. என்னாச்சு, மொதல் நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு பேஸ்மெண்ட்டோட டோரை உடச்சிட்டாங்க. சம்திங் அது லாக் ஆகிருந்துச்சு, அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. பேஸ்மெண்ட்டை ரொம்ப பெரிய இடம், அங்கே இருக்க பொருளை கூட அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா முதல் நாள் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் பார்த்தா அவங்க டாக் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா டைமுமே கரெக்டாக 3:07 ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன் அப்படி நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் நடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் எழுந்துச்சு பார்த்தப்ப தான் நம்ம ஹீரோயின் கெரோலினோட பாடியிலையுமே அங்கங்கே சின்ன சின்ன பிளட் மார்க்ஸ், அதாவது வந்துட்டு சிறு சிறு ரத்த காயங்கள் இருந்தது. யாரோ அவங்கள கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு காயம். ஆனால் அவங்களுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை, சரி சும்மா ஒரு ரேஷஸ் அந்த மாதிரி தான் நினச்சி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, கிறிஸ்டேன்ற பொண்ணை ஏதோ ஒன்று காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு தெரியாமல் அந்த குழந்தையும் அவங்க அக்கா தான் நினச்சி, நான்சி தான் நினச்சி புரிடா. ரெண்டாவது நாள் பார்க்கும்போது தான் அவங்க எப்பயும் போல் விளையாடுற அந்த ஹைட் அண்ட் சீக் அந்த கேம் வந்து அவங்க அம்மா விளையாட சொன்னால் அவங்க ஏப்ரல்ன்ற குழந்தை. அது எப்போனா கரெக்டாக வந்துட்டு அந்த அவட்ட ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கும், அது ஒரு ஹாண்டடான மியூசிக் பாக்ஸுன்றது தெரியாமல் அதை வச்சு விளையாண்டுட்டுருப்பா. நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டேன். அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லி கிரணினும் அவங்க குழந்தை ஏப்ரல் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. அப்புறம் விளையாண்டுட்டே இருக்கும்போது பார்த்தா அதை ஒரு கபோர்ட்லேருந்து கை தட்டுற சத்தம் கேட்கும். அது கபோர்ட்லேருந்து வந்த சத்தம் அந்த குழந்தை ஒருத்தர் நினச்சி பக்கத்தில் இருக்கும் பார்த்தா அந்த கபோர்ட்டில் வந்த சத்தம் அங்கேருந்து வந்துருக்காது. அந்த குழந்தை பின்னாடி வந்து கூப்பிடு. அந்த குழந்தை பின்னாடி வந்தோடனே இவங்க படக்குன்னு பயந்து சரி இதுவும் மனப்பிராந்தியாக இருக்குமேன்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் என்னாச்சுன்னா பேஸ்மெண்ட்லேருந்து என்னமோ டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் கூட போயிட்டு டார்ச் எடுத்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு அங்கே இருக்க லைட்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற மேட்ச் ஸ்டிக்கை வச்சு பற்ற வச்சுட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இப்படி தான் சவுண்ட் வந்துச்சு. இந்த விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு சில விசித்திரமான விஷயம்லாம் தென்பட்டுருக்கு. எப்படின்னா அவங்களுடைய பொண்ணு சிந்தின்ற பொண்ணு அவங்களோட அக்காவோட ரூம், அதாவது வந்துட்டு மொதல் பொண்ணு ஆண்ட்ரியாவோட ரூமில் போயிட்டு கரெக்டாக ஒரு ஒரு நைட்டும் அங்கேயே போய் ஒரு கபோர்ட்லேயே மோதிட்டு இருந்தா. அது என்னன்னு தெரியாமல் அவங்க அப்பாவும் தூக்கத்தில் நடக்கிற வயதை அவளுக்கு வந்து முன்னாடி இருந்த வீட்டிலருந்தே இருந்திருக்கும். சரி இந்த வீட்லேயே அது கொஞ்சம் ஊரால் ஒரு 2 மந்த்தாக இருந்திருக்காது, ஆனால் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தோடனே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சரி இது நார்மல் தான் நினச்சி அவங்களும் கண்டுக்காமட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த மாதிரி அப்போ புறா அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட கிளாஸ் டோர் அதெல்லாம் இடிச்சு நிறையா சாக ஆரம்பிச்சிச்சு. ஆண்ட்ரியாவோட ரூமில் அவள் வந்து திரும்பி முட்டிக்கிட்டு இருந்தா கபோர்டில் இந்த மாதிரி. ஆனால் ஆண்ட்ரியா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சிந்தி டக்குன்னு மேலே பார்த்தா இப்படி தான் நடந்துச்சு. திடீர்னு அவங்க அப்பா அங்கே வந்து ஓடி வந்து பார்த்தப்ப தான் இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்றது புரிய வந்துச்சு. ஏதோ அமானுஷ்யமாக இருக்குன்றனால நம்ம எட்டன் வாரனை கூப்பிட்டா. எட் வாரன் அண்டு லொரைன் வாரன் இவங்க ரெண்டு பேரும், எட்ன்றவங்க ஹஸ்பண்ட், லொரைன்றவங்க ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க. நம்ம லொரைனுக்கு தான் பொம்பளை வந்துட்டு ஒரு மரத்தோட கிளையில் தொங்கிட்டு இருக்க தூக்கு போட்டு தொங்குற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து ரொம்பவே பயந்துருவாங்க. அப்போ தான் வந்துட்டு எட் வந்துட்டு ப்ரூஃப்காக, அதாவது வந்துட்டு இப்போ சர்ச்சில் வந்துட்டு அவங்க வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த ப்ரூஃபுக்காக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தப்ப எட் வந்துட்டு அவங்க பேசிட்டு கெரோலினா பேச சொல்லியிருக்காங்க. பேச சொன்னப்போ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதை போய் திரும்பி வீட்டுக்கு போய் போட்டு பார்த்து ப்ளே பண்ணப்போ எதுவுமே கேட்கல. ரெண்டாவது தடவை ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு ப்ளே ஆரம்பிச்சிது. மொதல் தடவை லொரைன், அதாவது நம்ம கெரோலின் பேசுனது மட்டும் கேட்கவே இல்லை, எட் பேசுனது கிளியராக கேட்டுச்சு. ரெண்டாவது தடவை கேட்கும் போது சம்திங் ஏதோ மோனங்கிற மாதிரியும் வேறு யாரோட ஒரு வாய்ஸோ கேட்குது, வேறு ஒரு இவனோட வாய்ஸ் கேட்குது. அது யாரோட வயசுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு முறை என்ன எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி கேட்டுகிட்ட சொன்னாங்க. என்னென்னா அந்த வீட்டில் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பாட்சிபா அப்படின்ற ஒரு உமனை கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த உமன் வந்துட்டு அந்த பொம்பளை வந்துட்டு
அவங்க வந்துட்டு ஒரு விச், அதாவது ஒரு சூனியக்காரின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய குழந்தையவே வந்துட்டு அவங்க சாத்தானுக்கு பலி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மரத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அது என்ன டைம்னா அதுதான் அந்த 3-7. இதுக்கு மேலே தான் வந்துட்டு சர்ச்சிட்ட பெர்மிஷன் கேட்க போவாங்க. எடன் லோரேன் அவங்களோட வீட்டில் காமிப்பாங்க. ஜூடின்ற பொண்ணு, அதான் அவங்க ரெண்டு பேரோட பொண்ணு, அவங்க பாட்டியோட வந்துட்டு வீட்டில் படு தூங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிருவாள். சரி, அவங்க அப்பா தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சி தேடிட்டு இருந்தேன். அந்த சைடு அவள் டக்குன்னு அந்த லைட் அவள் உள்ளே எரிஞ்சிட்டு இருக்க ஒரு லேம்ப்பு டக்குன்னு ஆஃப் ஆகும். என்னன்னு அவன் திரும்பி பார்ப்பா. இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் அவள் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் டக்குன்னு நம்ம ஹெட் வந்துட்டு அந்த கதவை உடச்சி கரெக்டாக அந்த குழந்தைய காப்பாற்றிடுவார். அந்த டைமில் கரெக்டாக அங்கே உட்கா அங்கே இருந்த சேர் தூக்கி நம்மளுடைய ஜோடி அவன் மேலே அடிக்க ட்ரை பண்ணுவோம். அங்கேருந்து காப்பாற்றிடுவாங்க நம்ம ஹெட். அதுக்கப்புறம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி இதை நம்ம நிறுத்தி ஆகணும், நம்ம இங்கே இருக்கிறனால அவ்வளோ பிரச்சனையோ, நம்ம போய் இதை முடிச்சு வச்சாகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்போ தான் என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம லோரன் வந்துட்டு துணியை காயப்பட்ட துணியை எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு துணி போய் ஒரு இடத்துல விழுகும். பார்த்தா அந்த இடத்துல ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும். டக்குனா துணி வேகமாக போயிட்டு இன்னொரு இடத்துல போய் விழுகும். அந்த இடத்துல பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே பேய் போகும். அங்கே பேய் நிற்கிறத பார்ப்பாங்க. அந்த பேய் என்ன பண்ணுன்னா கேரளினோட உடம்புக்குள்ளே பேய். இது லேட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டிருக்கும் அந்த வீட்டில் வாழ்ந்தவங்களை. அப்போ தான் அவங்க பேஸ்மெண்ட்டில் இடிஞ்சு கீழே விழுந்துருப்பாங்க. அப்போ தான் அந்த மாதிரி அந்த பாக்ஸை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த மாதிரி நடக்கும். அந்த பேய் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதாவது அவங்க தான் குழந்தையவே வந்துட்டு அந்த பேய் தன் கையால் கொல்ல வைக்கும். தான் தாயோட கையாலேயே தான் குழந்தைய கொல்ல வைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் தான் அம்மாட்ட தனியாக விட்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம கேரளின்ட்ட தனியாக விட்டு போயிருப்பாங்க. அந்த அஞ்சு குழந்தைங்களையும் இவங்க பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க அப்போ தான் புரிஞ்சு. அந்த கடைசி ரெண்டு குழந்தைய கேரளின் எங்கேயும் தனியாக கூப்பிட்டு போயிருப்பா. மீதி குழந்தைங்கெல்லாம் அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஹீரோ ராஜர், அதாவது அந்த கேரளோட ஹஸ்பண்ட், அவங்க புது வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து தனியாக வேகமாக போவார். இப்போ நம்ம எட்டன் லோரேனும் அவங்க கூடவே போவாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம கேரளில் அந்த குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பயந்துட்டு இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறது கிறிஸ்டியன்ற அந்த ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கும். இன்னொரு குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த குழந்தைய தேடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் இவளை வந்துட்டு கட்டுப்படுத்தி ஒரு சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சாத்தான் ரொம்ப பவராக இருக்கும். எட்டு அவர் தெரிஞ்ச மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த பேய் அடக்க ட்ரை பண்ணுவார். அந்த சாத்தான் அடிக்க ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த சாத்தான் அவங்க கட்டுப்பாட்டை விட்டு வெளியே மீறி போய் அந்த பட்சிபான்ற சாத்தான் வந்துட்டு அந்த குழந்தைய கொல்ல போகும்போது ஏப்ரல்ன்ற குழந்தை வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட்டில், கிச்சனோட பேஸ்மெண்ட்டில் இருக்கும். அதை இவங்க வேறு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்திருந்து வீட்டில் இருந்தால் திரும்பி அந்த பேய் இருந்த வீட்டுக்கு போவாங்க. அதை சொல்ல மறந்துனே சாரி. அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் அந்த வேலை நடக்கும். அப்புறம் சாத்தான் கொல்ல வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அப்போ அந்த சாத்தான முழு உருவம் வெளியே தெரியும். லோரேன் இருக்காங்களே அவங்க தான் வந்துட்டு நம்ம கேரோலினா வந்துட்டு நெத்தியில் தலையில் கை வச்சு இது ஓம் குழந்தை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மதர் சென்டிமெண்ட் வச்சு வேறு லெவலில் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த குழந்தைய வந்துட்டு கொல்லாமல் விட்டுருவோம். அந்த சாத்தான் வெளியே போயிடும். அந்த சாத்தானை பற்றி அடுத்து என்ன நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சாத்தான் திரும்பி வந்திருக்காது அந்த உடம்புக்குள்ளே. அதுக்கப்புறம் நம்ம கேரோலினா அவங்க ஃபேமிலியோடு தனியாக ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்த படமும் ஜாலியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சீனை காமிப்பாங்க. ஆனால் அந்த சீனில் எதுவும் இருக்காது, பட் பரவாயில்ல சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய ஹாரர் மூவிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருந்தியம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.